ஓடி போய் ஹாப்பியா நம்ம வந்து எவ்வளவு வனம் வாங்கிக்கலாம் ஜப்பான்ல ஜப்பான் ஸ்டாக்ல இந்தியால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அவ்வளோ கஷ்டமா அதை எங்க கேக்குறீங்க நேத்து நான் பட்ட பாடு இருக்கேன் நேத்து ஆனந்த் சீனிவாசன் சாரோட வீடியோவை பார்த்துட்டு ஓடி போனேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தெருவுக்கு ஓடி போகலை என்னோட ப்ரோக்கரேஜ் ஆப்புக்கு ஓடி போயிட்டு ஜப்பானை பேஸ் பண்ணி ஏதாவது ஸ்டாக் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கான்னு ஒரு அரை மணி நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒன்றுமே கிடைக்கல அதுக்கப்புறம் யூடியூப்ல பெய்யரிச் யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ பார்க்கும் தான் தெரிஞ்சுச்சு ஜப்பான் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு இந்தியாவில இருந்து டைரக்டா வாங்கவே முடியாது யூஎஸ் ஓட எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்கரேஜ் ஆப் மூலியமா டாலரை பேஸ் பண்ணி தான் நீங்க ஜப்பான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு ஆனா நான் அங்க ஒரு அதிசயத்தை பார்த்தேன் அந்த வீடியோவோட காமன்செஷனை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் நிப்பான் இந்தியா ஜப்பான் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க தண்ணி கேட்டு போனவனுக்கு பாயாசமே கிடைச்ச மாதிரி அப்பாடா நமக்கு ஒரு வழி ஈஸியான வழி கிடைச்சிருச்சுப்பான்னு நேரா திரும்ப ப்ரோக்கரேஜ் ஆப்புக்கு ஓடி போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி கான்செப்ட்ல சர்ச் பாக்ஸ்ல நிப்பான் ஜப்பான் அப்படின்னு தேடி பார்க்குறேன் நிப்பான பேஸ் பண்ணி எல்லா விதமான ஃபண்டுமே வருது ஆனால் நான் தேடுறது கிடைக்கவே இல்லை என்னப்பா ஜப்பான் ஃபண்டு மட்டும் வரவே மாட்டேங்குதே ஒருவேளை அப்படி ஒரு கான்செப்டே இல்லையோ அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா அதே ஏஞ்சல் ஒன் வெப்சைட்டில் நிப்பான் இந்தியா ஜப்பான் ஈக்விட்டி ஃபண்டுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அதில் எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதனுடைய என்ஏவி நேவ் வேல்யூலாம் போட்டிருந்தாங்க என்னது இது வெப்சைட்ல வருது ஆப்ல வரல என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சரி நம்ம வெப்சைட்லயே லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ரீடைரக்ட் ஆகும் ஆப்லன்னு சொல்லி அதுலயே லாகின் பண்ணி பார்த்தா இந்த ஃபண்ட் எல்லாம் இருக்கு ஆனா உங்களால இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு அந்த ஃபண்ட் அந்த வெப்சைட்ல வச்சிருக்காங்கன்னே தெரியும் அதுக்கப்புறம் கூட இல்லப்பா நம்ம இதை விட்டுறவே கூடாதுன்னு கூகுள் யூடியூப் ட்விட்டர்னு நிறைய பக்கத்துல தேடி எப்படிதான் ஜப்பான் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு பார்க்கும் போது ஜெரோ தான் ஏஞ்சல் ஒன் மாதிரியான அக்கௌண்ட்லயே இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன் எல்லாம் போட்டுருந்தாங்க ஆனா யூடியூப்ல நிறைய வீடியோஸ்ல அது வருது ஆனா ஏன் ஆப்ல நான் எங்க தேடி பார்த்தாலுமே வரமாட்டேங்குது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புக்குள்ள போதிய தவிர அந்த அக்கௌண்ட்லயே இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எனக்கு ஆப்ஷனே இல்ல பைனலா நம்ம எப்படி யூஎஸ் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜப்பான் ஷேர் மார்க்கெட்லயுமே ஸ்டாக்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இடிஎஃப்லயோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னா தேர்ட் பார்ட்டி ஆப் மூலயமா இந்த இண்ட் மணின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா அதுல யூஎஸ் மட்டும் இல்லாம ஜப்பான்லயுமே மியூச்சுவல் பண்ட பேஸ் பண்ணி ஈடிஎஃப் பை பண்ண முடியும்னு அந்த ஆப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆப்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றது ஃப்ரீன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு சாட்டர்டே நான் என்னதான் கேஒய்சிய சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணத்தையே டெபாசிட் பண்ணா கூட என்னுடைய விஷயம் ப்ராசஸிங் ஆறதுக்கே டூ டேஸ்க்கு மேல ஆகும் ஸோ மண்டே வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அதனால இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த இண்டு கான்செப்ட்ல ஜப்பான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே இதுல என்னென்ன நெகட்டிவ் ரிவியூஸ் இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி சார்ஜஸோ ஃபீஸோ அந்த ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல என்னென்ன போட்டுருக்காங்கன்றத நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இந்த மணி கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் மேபி மண்டே தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன் ஆனா நீங்க இன் கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெபாசிட்லாம் எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது வித்ராவல் பண்ண ஏதாவது ஃபீ கேட்கறாங்களா இல்ல ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட்ல ETF மூலமாவோ ஸ்டாக் மூலமாவோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வேற ஏதும் ஈஸியான வழிகள் இருக்கா ஒருவேளை அதெல்லாம் வேணா ஜப்பானுக்கு தான் எதுக்கு போறீங்க நம்ம இந்தியால இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்லயே முதல்ல வண்டியை ஓட்டுவோம் அப்படி நினைச்சீங்கனாலுமே காமன் செஷன்ல தாராள சொல்லுங்க நீங்க சொல்ற ஆன்சர் எனக்கு மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக அமையும்